வாழ்க்கையில எல்லாருக்குமே பிரச்சனைகள் என்ன பண்ணும், வரும். நிறைய பிரச்சனைகளை குடும்பமாய் நாங்கள் சந்தித்திருந்தாலும் சில விஷயங்களை சொல்லக்கூட என்ன பண்ண முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதும் என்னுடைய தாயும் நான் எங்களை வளர்த்த விதம் என்னன்னா, எதற்காகவும் நாங்கள் தேவனுடைய ஆலயத்தை விட்டதில்லை. ஆமே. நேற்று ராத்திரி பயங்கர பிரச்சனையா இருக்கும், எலும்ப கூட முடியாத பிரச்சனைகள் ஒருவேளை நாங்கள் சந்தித்திருப்போம். ஆமேன். ஆனால் அந்த காரணத்தை காண்பித்து காலையில் திருச்சபைக்கு வராமல் நாங்கள் இருந்ததில்லை. அல்லேலூயா. ஆமே. அது எங்களை இன்னும் தான் கர்த்தரிடத்தில் கொண்டு போச்சு. ஆமே. எத்தனையோ விதங்களில் நாங்கள் பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்தை கனப்படுத்த என்னுடைய தாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆமே. எல்லா கூட்டத்துக்கும் கலந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையை கொடுப்பார். இவர் வந்து சென்னையை சேர்ந்தவர், சென்னையை சேர்ந்த ஆவடியை சபையில் இருக்கிறவர். ஜீசஸ் மீட்ஸ் ராபின்சன், ஜிபிஎஸ் ராபின்சனோட மகள். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு. இவர் எத்தனை வருஷமாக இவர் பிரசங்கம் பண்ணியிருப்பார், எவ்வளோ பைபிள் படிச்சிருப்பார், எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பார், அவங்க அப்பா எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருப்பார், அவங்க அம்மா எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, ராபின்சன் எவ்வளோ மெசேஜ் கொடுத்துருப்பாரு, இத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. பிரச்சனைகள் தீர்றதுக்கு தான் இந்த பைபிள். இந்த பைபிள் எதுக்குடா கொடுத்து இருக்குதுன்னா, பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது, பிரச்சனைகள் வராத இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை தான் இந்த பைபிள் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த பைபிளை படிக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது புரியுறதே கிடையாது. பைபிள் ஒரு புரியாத புதிர் புத்தகம், எங்கே பார்த்தாலும் விடுகதையாக தான் இருக்கும். நீ யாருபடி, நீ வேற்று மதத்தினர்படி வயலில் படிக்காத புதுசாக படி, ஒன்றும் புரியாது. ஆயிரம் ரூபாய் பட்சனுக்கு ஒன்றும் புரியாது. அது அது ஒரு புரியாத புதிர் புத்தகம். அது என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பிரச்சனை இல்லாத கொண்டு போகிறது, எந்த வயலில் போனால் பிரச்சனை வராது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இதை தான் சொல்லுது இந்த பைபிள். ஆனால் இந்த பைபிளை எப்படி இவங்க புரிஞ்சுக்கினாங்கன்னா, இது ஒரு கடவுளுக்குரிய புத்தகம், இந்த இது வந்து இயேசு கிறிஸ்துவ மையமாக வச்சு எழுதப்பட்ட புத்தகம், இயேசு கிறிஸ்துவ நம்ம வழிபடணும், அவருக்கு ஒரு ஆலயம் கட்டிக்கணும், அங்கே போய் நான் கைத்தட்டணும், பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும், முட்டி போடணும், கத்தணும், கதறணும், பாஸ்டரிங் ஜெபம் போடணும் பண்ணணும், இப்படி எல்லாம் இவங்க செயல்படுறது இந்த பைபிளை வச்சு. என்ன பிரச்சனை தீர்ந்தது, என்ன பிரச்சனை தீர்ந்தது சொல்லுங்க, என்ன பிரச்சனை தீர்ந்தது? இவ்வளோ காலகாலமாக எத்தனை சபைகள், எத்தனை பிரிவுகள், எத்தனை இண்டிவிஜுவல் சர்ச்சு, மோகன் சிலாசு ஒரு பக்கம் கூடாரம் போட்டு அங்கே உட்கார வைக்கிறாரு, ராபின்சன் ஒரு பக்கம் சர்ச்சு கட்டிட சபையில் கட்டி உட்கார வைக்கிறாரு, இந்த பக்கம் ஆவடிக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன், இந்த பக்கம் ஜீசஸ் மீட்ஸ், இந்த பக்கம் இது ஆவடி ஏசி தாமஸ் ராஜ், 50 வருஷமாக இவர் பிரசங்கம் பண்ணார், 50 வருஷமாக அவர் பிரசங்கம் பண்ணார், இவர் பேட்டி அவர் ராபின்சன் வந்து தாமஸ் ராஜை பேட்டி எடுப்பார். இப்படியெல்லாம் இருந்தோம், இந்த ஆவடியில் இருக்கிற பிரச்சனையாக தீர்ந்துதா, இல்லை அவங்க வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிரச்சனையாக தீர்ந்துதா ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த பிரச்சனைகளுக்கு எங்கே தீர்வு இருக்குதுன்னா பைபிளில் தான் இருக்குது. பைபிளில் வந்து கட்டட கட்டிக்கா கைத்தட்டு பாட்டு பாடுன்னு சொல்லலை, அதெல்லாம் காலி பண்ண, அந்த கட்டிட சபையை காலி பண்ண தான் உன்னுடைய வாழ்க்கை சீர்படும் அப்படின்னு சொல்லுது பைபிள் ரகசியம். இந்த பழைய வழிமுறைகளை, வழிபாட்டு முறைகளை நீ விட்டு விலகினாதான் வாழ்க்கை வளமாகும் என்று சொல்லுது பைபிள் மறைபொருள். இந்த சடங்குகளை கடவுளுக்கு மையமாக வச்சு செய்யும் சடங்குகளை விட்டு விலகினாதான் நம்முடைய சரீரத்தில் வியாதி அகலம்னு சொல்லுது இந்த வேதம். இதுதான் பைபிள் சீக்ரெட், இதுதான் மனுஷனுக்கு தேவையான மறைபொருள். பைபிளில் மறைஞ்சிருக்குது. இதை எடுத்து சொன்ன பாஸ்டர்கள் ஒருவரும் இல்லை. நண்பர்களே, கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த பைபிள் எதுக்காக எழுதப்பட்டது, அதனுடைய தேவை என்ன, அதன் அவசியம் என்ன, அது நம்ம கருத்து என்ன, மையப்பொருள் என்ன? ஒரு மனுஷன் உருவாகிறான்னா அதுக்கு ஒரு கரு உருவாகுது, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு உறுப்பும் உருவாகி அம்மா வயிற்றுக்குள்ள அது உருவமாக வருது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பெரிய அற்புதம். கடவுள் என்பது ஒரு கரு, கடவுள் என்பது ஒரு கருவை, மனித உருவாகக்கூடிய ஒரு கருவை, ஒரு உயிர் உருவாகக்கூடிய கருவை குறிக்குது. கடவுள் என்ன, கரு, ஒரு உயிர் உருவாகக்கூடிய கருவை குறிக்குது. ஆனால் இதை பற்றி எல்லாம் சித்திக்கிறது கிடையாது. பாஸ்டருக்கும் ஆர்ட் ஃபெயிலரு,
அது அவர் பிரசங்கத்தை கேட்கறவனுக்கு கிட்னி ஃபெயிலியரு. இப்படிதான் காலகாலமா போயின்னு இருக்கு. இவருக்காக அவர் ஜோபம் பண்ணார், அவருக்காக இவர் ஜோபம் பண்ணுவாரு. இப்படிதான் போயின்னு இருக்குது. ஆனந்த வாழ்க்கை, ஆரோக்கிய வாழ்க்கை, இன்ப வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை மனுஷனுக்கு கிடைக்கல. எது தடையா நிற்குது? இறைவன் சொல்லாத இறை வழிபாடு. வசனம் சொல்லுகிற வழிபாட்டு வாழ்க்கை வழிபாட்டை இவன் செய்யல, வாழ்க்கைய வழிபடல, அன்றாட வேலைகளை இவன் சரியா செய்யல. அதனால பணப்பிரச்சனை, பல மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, உறவுகளுக்கு உள்ள பிரச்சனை. எதனால? காசு இல்லாதனால. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த பைபிள் தான் இருக்குது. அது என்ன சொல்லுது? கட்டிட சபை சபை அல்ல, உன்னுடைய சரீரம் தான் சபை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைபிள் வசனம், பைபிள் சத்தியம், பைபிள் அந்த அந்த புக்குக்கு சத்திய வேதம் பேர், சத்தியம், உண்மையான வேதம். அந்த உண்மையான வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய உடல் உறுப்பை பத்தி சொல்லுது. ஆரோக்கியமா வச்சுக்க, நல்ல உன்னை அழகுபடுத்திக்க, உன்னுடைய உடம்புல ரத்தம் குறையாக இருக்கட்டும், கண்பார்வை மங்காம இருக்கட்டும், பல்லு பலபல இருக்கட்டும். இதுதான் சொல்லுது. அமேன் அந்த அம்மா குரல் கொடுக்குறாங்க. என்ன ஒரு ஒரு நேக்கா மக்கள் வந்து கட்டுன்னு வராங்க பாருங்க. மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்தி மயக்கி தன்வசப்படுத்துவது அப்படின்னு இந்த சகோதரி சொல்றாங்க. நைஸ், அமேன் அப்படின்னு. அடுத்த பகுதி நம்ம பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்ச அந்த விசுவாசத்தில் காலையிலன்னு காலையில் அம்மா எழுப்பிட்டுருவாங்க. 5 மணிக்கு எழுப்பி என்ன பண்ண ஆரம்பிப்போம்? கத்தரை துதிக்க ஆரம்பிப்போம். எங்கள் சத்தங்கள் எல்லாருக்கும் கேட்கணும். என்னுடைய தாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விசேஷம் படிக்கிற காரியத்தில், அவங்க ஒரு டீச்சர். அவன் அதனால் டீச்சர்ஸ் இந்த காலத்தில் பிள்ளைகள் வித்தியாசமாக கற்றுக் கொடுறாங்க. இப்படி இப்படின்றாங்க, இப்படி இப்படின்றாங்க, என்னென்னமோலாம் பண்ணுறாங்க. அவன் அந்த காலத்துலலாம் ரொம்ப சிம்பிளான எஜுகேஷன் மெத்தட் தான். ஆனால் அப்போலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சத்தமாக படி, சத்தமாக படி சொல்லி சொல்வீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா சத்தமாக மெதுவாக படிக்க படிக்க அப்படியே என்ன ஆகிடும், தூங்கிடுவோம். அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து சத்தமா படி, சத்தமா படினு சொல்லுவாங்க. ஜெபிக்கும் பொழுதும் சரி, கர்த்தரை துதிக்கும் பொழுதும், பாடல்களை பாடும் பொழுதும் சரி, அம்மா சத்தமா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சத்தத்தை உயர்த்தி உயர்த்தி நாங்கள் பாட பாட அந்த துதி என்ன பண்ணுச்சு, நாங்கள் வீடு முழுவதும் நிரம்பிச்சு. ஹல்லேலூயா. அந்த துதி எங்கள் வீடு நிரம்ப 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 பிரச்சனைகள் குறையில, பிரச்சனை கொஞ்சம் அதிகரிச்சுதான் போச்சு. ஆமே, ஏன் தெரியுமா? அந்த குளோரி வர 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 எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், ஒரு பிரச்சனை ரொம்ப பீக்குக்கு போகுது, அடுத்த அற்புதம் தான். இந்த சகோதரி என்ன சொல்றாங்க, அவங்க அம்மா 4 மணிக்கு 5 மணிக்கு எழுப்பி படிக்க சொல்லுவாங்க. சத்தமா படி, அது படிக்கிறது மெத்தடு. ஏன்னா சத்தமா படிச்சா நல்ல உச்சரிப்பு வெளியே வரும், மைண்டுக்கு நல்லா ஏறும். நம்ம சத்தம் வந்து மைண்டுக்கு மைண்ட்ல ரெக்கார்டாகும். அதுக்காக தான் சத்தமா படி, நாக்கு வந்து சரியா அது செயல்படும், உடல் உறுப்புகள் சரியா செயல்படும், உள்ளுறுப்புகள் சரியா செயல்படும். சத்தம் சத்தம் இதை பேசுறோம்னா நம்முடைய உள்ள இருக்கிற காற்று, அசுத்த காற்று, அழுக்கான காற்று வெளியில வரும். அமிலங்கள், அமில காற்று வெளியில வரும். தேவையில்லாத உள்ளில் உள்ள காற்று வெளியே வரும். அதுக்கு தான் உருவாக்கப்பட்டது கல்வி. கல்வி எதற்காக உருவாக்கப்பட்டது? கல்வி வந்த பிறகுதான் மனுஷனுடைய பேச்சு திறமை அதிகமாச்சு. ஒரு டிவி வந்ததுனால மனுஷனுடைய சிந்தனை அதிகமாச்சு. பேச்சு குழந்தை கூட இன்னைக்கு நல்லா பேசுதுன்னா நம்மளா பேசணும், அதுகிட்ட இல்லை டிவி பேசுது, குழந்தைகிட்ட டிவி பேசுது, அதை கேட்டு 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 அது இங்கிலீஷ் பேசுது. இப்பவே ஸ்கூலுக்கு போகிறதுக்குனாலே நோ நோ அப்படின்ட்டு இங்கிலீஷ் பேசுறது குழந்தைங்க. எதனால? டிவினால. அதில் பேசுகிற இப்போ வார்த்தைகளை பேசி அது கற்றுக்குது. இப்போவே 2.5 வயசுலேயே நல்லா புரிஞ்சுக்குது எல்லாமே. அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது கல்வி. மனித சிந்தனை சீர்படுத்த, சிறப்பான வாழ்க்கை வாழ்த்த ஏற்படுத்தப்பட்டது இந்த கல்வி. வசதி வாய்ப்புகளை பெருக்க உண்டாக்கப்பட்டது இந்த கல்வி. அவங்க அம்மா சொல்கிறாங்க, சத்தமாக படி அப்படி. சரி, படிக்கிறோம். பைபிள் படிக்கிறாலும் என்ன தெரியாது, என்ன படித்தாங்க, ரைட்டு, ஏதோ ஓரளவுக்கு படித்தாங்க. அவங்க அவங்க அம்மா வந்து டீச்சர். அவங்க அம்மா யாருன்னா ராபின்சனுடைய மனைவி. அவங்க அம்மா அவங்களுக்கு அவங்க கரெக்டாக 54-55 வயசில் இந்த வருடம் மறிச்சிட்டாங்க. அவங்க டீச்சராக இருந்தாங்க. இந்த மாதம் சொல்கிறாங்க, நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாது, டீச்சராக இருந்தாங்க. இப்போ ஒரு டீச்சருக்கு கல்வி கற்கிற மைண்ட் தான் இருக்குது பாருங்க. சரீரத்தை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது தெரியல. 54 வயசுல மறிக்கிறதுக்கு என்ன அவசியம்? வீடு இல்லையா, கார் இல்லையா, பங்களா இல்லையா, வேலைக்கு ஆள் இல்லையா, சாப்பாடு இல்லையா, ஏன் மறிக்கிறாங்க?
இந்த பைபிள் ரகசியம் அவங்களுக்கு தெரியல, பைபிள் மறைபொருள் தெரியல, மனிதனுக்குள் மறைந்திருக்கிற உறுப்புகளுடைய செயல்பாடுகள் பைபிளில் மறைபொருளாக இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. நண்பர்களே, என்னுடைய வீடியோ முழுசாக கேட்க தொடர்ந்து பாருங்க, தேடி பிடிச்சு பாருங்க. இனிமேல நம்ம வாழ்க்கையில எந்த வழிகளையும் அனுபவிக்கூடாது, சரீரத்தில் எந்த வழியும் தேவையில்லாத வழிகளை அனுபவிக்கூடாது, தேவையில்லாத வழிகளை நம்ம வர வச்சுக்க கூடாது. கடவுள் வழிபாடு இறை வழிபாடுன்னு அப்படின்னு நான் சொல்லல, இறைவனாக விரும்புறாரு. அவருடைய அவர் படித்த இந்த மனித சரீரம் சுகமா இருக்கணும், வழி இல்லாத இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், இன்பமா இருக்கணும், இன்ப வாழ்க்கை வாழணும், அதுதான் இறைவனுடைய குறிக்கோள் நோக்கம். ஆனா இந்த ஆன்மீகவாதிகள் என்ன பண்றாங்க, தாறுமாறாக்கி போட்டான் வாழ்க்கை, சின்ன பின்னமாக்கி போட்டான் வாழ்க்கையை. அந்த டீச்சர் 55 வயசுல மறிச்சிட்டாங்க, 55 வயசுக்குள்ள 5 ஆபரேஷன். ஒரு ஆரோக்கியத்தை அங்கத்தை எப்படி சரியா பாத்துக்கணும்னு அவங்களுக்கு புரியல, மண்டல ஏறல. பைபிள் பைபிள் ஏசு ஏசு, ஜப ஜப ஜப, பிரசங்க பிரசங்க பிரசங்க, அல்லையா அல்லையா, தோத்திரம் தோத்திரம். நீ பிரயோஜனம் கிடையாது, இதெல்லாம் போய் சொல்லி நீ பிரயோஜனம் கிடையாது, உனக்கு பிரயோஜனம் கிடையாது. பைபிளுடைய கருவு என்ன, கான்செப்ட் என்ன, ஒரு கருவை பற்றி பேசுது. அந்த கருவு வந்து இல்லை ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த கரு வர வளர வளர மறிக்கும் வரை அந்த கரு ஆரோக்கியமாக இருக்கணும். அதுதான் மையமாக வச்சு எழுதப்படுத்த பைபிள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.